நிதி பிரச்சனை ஒரு சவாலாக இருக்கும் ஆனால் அந்த சவாலை சந்திக்கிறது மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் வந்து அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு உதவும் என்று நான் கருதுறேன் இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பத்திரிகை நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் அவங்க தலைப்பு என்ன போட்டிருந்தாங்கன்னா சஃப்ரான் கவ் ஃபிளாட் என்று போட்டிருந்தாங்க அதில் ஒரு அரசியல் மெசேஜ் இருக்கு அந்த செய்தியை தாண்டி எனவே நிச்சயமாக இந்த ஃபெடரல் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் என்பதை நிறைய நல்ல வார்த்தைகளில் அவங்க சொல்லுவாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை கடைப்பிடிக்கிறதில்லை நீங்கள் பாராளுமன்றத்தை அவர் தொட்டு கும்பிட்டார்னா அதையோ கோயிலை அணைச்சிட்டாரு அவர் அவ்வளவு புனிதமாக அணைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அரசமைப்பு சட்டம் இந்த காலத்தில் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டது மாதிரி வரலாற்றில் வேறு எப்போதும் செய்யப்பட்டது கிடையாது அதாவது இப்போ நிதி கொடுக்குறதையெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்துட்டோம் அந்த சதவீதம் கொடுத்துட்டோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க அதில் ரெண்டு அம்சங்கள் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்குறதும் சரி உள்ளாட்சி அமைப்புக்கு கொடுக்குறதுல பெரும்பாலானவை எப்படின்னா டைடு ஃபண்ட்ஸ் அதாவது என்னென்னா மாநில அரசினுடைய சொந்த நிதி இருந்தால் மட்டும்தான் மத்திய அரசினுடைய அந்த நிதியையே பயன்படுத்த முடியும் இப்போ நீங்கள் இவ்வளோ வீடு கட்டணும் இவ்வளவு சாலை போடணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து என்னென்னா மாநில அரசு இவ்வளவு கொடுத்தால்தான் நீங்கள் வந்து மத்திய அரசு பண்ண முடியும் மத்திய அரசு கொடுக்கும் அது என்ன ஒவ்வொன்றுக்கும் ப்ரொப்போஷன் இருக்குது அந்த மாதிரி இப்போ நீங்கள் நூறு நாள் வேலையவே அதாவது எம்என் ரேகாவையே பயன்படுத்தணுன்னா மாநில அரசினுடைய பங்கு இல்லைன்னா பண்ண முடியாது நீங்கள் எழுபத்தஞ்சி இருந்த ஸ்காலர்ஷிப் எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை அறுபது நாற்பதுன்னு கொண்டு வந்து அதையும் இடையில் நிறுத்தி வச்சுட்டாங்க மாநில அரசு அதில் மாநில அரசாங்கங்கள் நிறைய சிரமப்படுறாங்க அதே போல் இந்த செஸ் சர்ச்சார்ஜ் இது ரெண்டும் ஒட்டுமொத்த மத்திய அரசினுடைய வருவாயில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த மாதிரியான காலங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினொன்று பன்னெண்டை கம்பேர் பண்ணி இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் கூட இருக்குது அது வந்து ஒட்டுமொத்த மத்திய அரசினுடைய வருவாய் வருவாயில் அது வந்து டென் பெர்சென்ட் அளவில் இருந்தது இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட்டாக மாறிடுச்சு அதாவது என்னென்னா அதில் மாநிலங்கள் பங்கு கேட்க முடியாது என்கிற நிலைமை அப்ப என்னன்னா இது நமக்குறித்தான பங்கு என்னிடமிருந்து வாங்கிய பணத்தை எனக்கு கொடுக்கணும் எனவே இன்னைக்கு இந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு அதே அது சிதைக்கப்பட்டு விட்டது என்று கூட சொல்லலாம் அது மாநிலங்களுக்கான உரிமையை கொடுக்கறது நிதி நிர்வாகம் அதே போல் சட்டம் இயற்றும் உரிமைகள் இப்படி எல்லா வகையிலும் கூட மத்திய அரசாங்கம் இதுக்குள்ளே தலையிடுது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் சில விஷயங்களை சொல்ல முடியும் ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருங்கும் போது ஒரு மாநிலம் நினச்சா நீட்டு வேணும் வேணான்னு நீங்கள் சொல்ல முடியாது கல்வித்தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கட்டடமாக கட்டி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் கடன் வாங்குவதற்கு கூட நீங்கள் கெஞ்ச வேண்டிய நிலைமை இருந்தது நீங்கள் ஒன்று ரெண்டு விஷயங்களை தொட்டிங்க நான் வந்து என்னுடைய கருத்தாக சொல்லலை தமிழ்நாடு நிதியமைச்சர் ராக இருந்த திரு ஓபிஎஸ் பட்ஜெட்டில் வச்ச விஷயங்களை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டினுடைய ஐஜிஎஸ்டி நாலாயிரத்தி இருபத்தைந்து கோடி ரூபாய் இன்றைக்கு வர கொடுக்கப்பட்டிருக்கா சொல்லட்டும் ஒரு ஏன் கொடுக்கல திரும்ப திரும்ப கடிதம் எழுதியிருக்காரு அது அவ்வளோ பெரிய தொகை அது அதே போல் ரெவன்யூ டெபிசிட் அதுவும் நாலாயிரத்தி கோடி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும்னா எழுபத்தி நாலாயிரம் கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கணும் அதை வரும் முப்பதாயிரம் கோடி ஒதுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும் அதே போல் நீங்கள் ரூரல் அதாவது கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கும் அதே போல் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்குமான ஃபண்டெல்லாம் அவங்க பெருமளவுக்கு குறைச்சிட்டாங்க என்பது இருக்குது எனவே அவர் சொன்னது மாதிரி நிச்சயமாக ஒரு விசன் இருக்கும்போது நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஏழு அம்சம் மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட எல்லாரும் இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அவர் அதை நாங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையாக வச்சுருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார் உண்மையில் என்னென்னா நீங்கள் இப்போ கடைசியாக செய்தி மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடு கொடுத்தாங்க தெரியுமா அதிமுக திமுகவை பற்றி அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு அந்த மாதிரி அவங்க வெற்றி நடை போடும் தமிழகம்னா நிறையா பண்ணாங்க அதுக்கு செலவழித்த தொகை மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் ஆனால் தமிழ்நாட்டில் கொரோனா பாதிக்கப்பட்ட போது நீங்கள் எல்லா ரேசன் அட்டைதாரருக்கும் ரெண்டாயிரூவா கொடுத்துருந்தா ரெண்டாயிரூவா அவங்க முழுவதும் கொடுக்கல கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க பெரும்பாலானோரு கொடுத்தாங்க ரெண்டு கோடி பேருக்கு ஆயிரரூவா கொடுத்தா எவ்வளோ வரும் ரெண்டாயிரம் கோடி தான் வரும் நீங்கள் ஆயிரம் கோடி அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டும் செலவழித்தாங்க எனவே எங்கே செலவழிப்பது எங்கே மிச்சப்படுத்துவது எங்கே வந்து நிதியை திரட்டுவது மாநில அரசுகளுக்கு வேறு சில ஏரியாக்கள் இருக்குது இப்போ எங்கள் கட்சி கூட சொல்லும்போது என்ன சொன்னேன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து கிரானைட்டை நிறுத்தி வச்சுருக்கீங்க ஆக்சுவலாக சகாயம் அறிக்கை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு லட்சத்து ஏழாயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே இதை நடத்திக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வாங்க வேண்டியது அரசுக்கு வர்ற வருவாய் இருக்கு வருவாய் அது அதை அந்த தொழிலையே நடத்தலாம்னு சொல்கிறேன் நீங்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் அதை வேல்யூ அடிஷனுக்கு நீங்கள் பயன்படுத்தி வேல்யூ அடிஷனோட நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பெருமளவுக்கு வருவாயை நீங்கள் திரட்ட முடியும் தாது மணல் நிறுத்தி வச்சிருக்கு அதை அரசாங்கமே எடுத்து இப்போ இப்போ பத்திரிகையில் வர செய்தியை பார்க்குறோம் மூடி இருக்க இருந்தெல்லாம் எடுத்து வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஏன் அரசாங்கம் இதை செய்வதன் மூலம் பண்ண முடியும் நிறையா நீங்கள் வந்து எல்லாம் மார்க்கெட்டை சந்தை தீர்மானிக்கும் என்று சொல்லுகிற போது நீங்கள் தொண்ணூற்றொம்பது வருஷம் லீஸு அப்படியெல்லாம் கொடுத்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச ரேட்டுக்கு தான் வாடகைக்கு கொடுக்குறாங்க அதை நீங்கள் யோசிக்க முடியாது அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தால் அவருக்கு வில் பவர் இருக்குங்க அதுல ரெண்டு விஷயத்தை நான் என்ன பார்க்கறேன்னா இந்த சவால் இப்படி ஒன்னு மாநிலங்களுக்கு நிதி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது என்றாலும் கூட இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நிதிப்பகிர்வு நியாயமானதாக இருக்க வேண்டும் என்று போராடுவதற்கான சாத்தியக் கூறுகளை இந்த இப்போ நடந்த தேர்தல் அதனுடைய முடிவுகள் கொடுத்துருக்கு எனவே அது சாத்தியம் தான் நான் கருது அதாவது இந்த நியோலிபரல் மைண்ட் செட் இருக்கு இல்லையா அது வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி அதாவது அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி சார்ட்டட் அக்கௌண்டன்ட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு புது ரிஜிம் ஒன்று சொல்லும் போது அது அவங்க மைண்ட்ல ஏத்தி ஏத்தி அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ புதுசாக மாறி இருக்கு திரு ஜெயரஞ்சன் இங்கே பேசும்போது ஆரம்பத்தில் ஒன்று சொன்னார் ஜோ பைடனோட விஷயங்களை அவர் சொல்ல ஆரம்பித்தார் என்ன பேசுகிறாங்கன்னா ட்ரிக்கிள் டவுன் பாலிசி எப்போதுமே அது ஒர்க் ஆகலை எல்லாம் நிரம்பி சொட்டு சொட்டாக வழியும் அது வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னது இட் நெவர் ஒர்க் என்று யார் சொல்கிறா ஜோ பைடன் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அதே பேச்சில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் மிடில் கிளாஸுக்கும் ஒர்க்கருக்கும் பணத்தை கொடுக்கலைன்னா எக்கானமி எப்படி வளர முடியும் என்கிற கேள்வியை முன் வச்சுருக்காரு ப்ராப்ளம் என்னென்னா எல்லாருமே இந்த பணம் சேர்க்குறது பணம் சேர்க்கறதுன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ணுறது குஜராத் மாடலுங்கிறது எங்கே போய் நிற்கிது ஜிடிபியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டாங்க ஆனால் நோயாளி போய் படுக்கிறதுக்கு படுக்க கிடையாது இல்லை ஆனால் குஜராத் நீங்கள் ஜிடிபியில் அப்படி வந்துவிட்டோம் இப்படி வந்துட்டோம் பன்னெண்டு லட்சம் கோடி வந்தது வருஷத்தில் பதிமூணு லட்சம் கோடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது வந்து சிலையாக கட்டி வைக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா பேஷண்ட்டுக்கு உங்களால் சர்வீஸ் பண்ண முடியலை அதே சமயத்தில் நீங்கள் வருவாய் ஈட்டல் என்பது ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு டைப்பாக நீங்கள் பண்ணுவாங்க அது அவங்க ஐடியாலஜியோடு சம்மந்தப்பட்டது நீங்கள் ஒர்க்கிட்ட இருந்து பிடிங்கிறணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும் இல்லை இல்லை கூடுதலாக வரி போடலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கும் இன்னொன்று இப்போ ஜோ பைடன் கூட என்ன சொல்லியிருக்காரு நான் வரி போடணுன்னு கூட நினைக்கல ஆனால் நீங்களாம் முன் வந்து கொடுக்கணும் அப்படிங்குறது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் ஃபெடரல் செட்டப்பில் கூடுதலான ஆதாரங்களை நீங்கள் வந்து டைடு ஃபண்ட்ஸாக அதாவது இதை செஞ்சால் இவ்வளோ தருவேன் என்று இல்லாமல் மாநிலங்கள் கையில் கொடுத்துரு மாநிலங்கள் எவ்வளோ செய்யணுமா அதெல்லாம் பார்க்குறதுக்கு தானே சிஏஜி இருக்குது இதை கரெக்டாக செலவழிச்சாங்களா இல்லையான்னு அப்படி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க அப்போ இதில் என்ன பிரச்சனைனா மோர் அண்ட்மோர் மத்திய அரசாங்கம் இந்த மாநிலங்களிலிருந்து வருகிற வருவாயை முழுவதும் எடுத்து கொண்டு போயிட்டாங்க இப்போ திரு சபாபதி கூட சொன்னார் நீங்கள் வந்து மதுவின் மூலமாக தான் நிறையா வருது அப்படின்னு சொன்னாரு அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்த ஊழல் இல்லாமல் இருந்தாலே இந்த சிக்கல்கள் இருந்து கொஞ்சம் வெளியில வந்துடலாம் எல்லா திட்டங்களும் அதுதான் அவர் அடிப்படையா முதல்ல தொடக்க நிலையில சொன்னது ஊழல் ஒரு காரணமா இருக்கு அதெல்லாம் இல்லாம இருந்தாலே நமக்கு வந்து கடன் அதிகம் இருக்காது நிறைய திட்டங்கள்ல அந்த மாதிரி பணம் போறதா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இந்தியாவில இருந்து வெளிநாடு கொண்டு போனவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க எந்த ஊழல் வர்றவங்க அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்குறவங்களா அல்லது பத்து பர்சன்ட் கமிஷன் வாங்கினவங்களா ஸ்ட்ரைட்டாக பேங்க்லேருந்து லோன் வாங்கிட்டு போனவங்க தான் அதிகமான பேர் நீங்கள் டோட்டலாக எவ்வளவுன்னு எடுத்து பாருங்க எனவே இந்த உடலுங்கிறது ஒரு பிரச்சனை சீரியஸான பிரச்சனை அதை ஏன் அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க அதிலேருந்து துண்டிச்சு நின்றுக்கிறாங்களாம் எங்களுக்கும் ஊழலுக்கும் சம்மந்தம் இல்லை எனவே ஊழல் தான் மிகப்பெரிய பிரச்சனை என்று சொல்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் இவ்வளவும் சொல்கிறார்களே தவிர அடிப்படையில் அதுவாங்க பிரச்சனை நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லையாங்கிற ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு அவ்வளவு இன்னஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் கூட நம்ம ஊரில் இருந்த மருத்துவமனைகள் அதிலேருந்து டீனு டாக்டரு ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேர் இருந்ததுனால தமிழ்நாட்டினுடைய மருத்துவமனைகளை நீங்க என்னைக்கு நம்ம ஜிஹெச்ல போய் பாருங்க அவ்வளவு பிரமாதமா சேவை பண்றாங்க இது ஏன் இங்கே கொடுக்க முடியல நீங்க ஜிடிபியை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் நாங்கள் நல்லா செய்கிறோம்னு விளம்பரம் பண்ணலாமே தவிர நல்லா செய்ய முடியாது